ஸோ பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் பேக்வர்டு ஏரியா, சரியா, பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்துதல், கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட் ஃபண்ட் ஃபார் ப்ராஜெக்ட் இன் பேக்வர்ட் ஏரியா, தி ஃபெசிலிட்டேட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் ஏரியா, லாங் டேர்ம் ஃபண்ட் ஆர் ஆல்சோ ப்ரொவைட் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இன் பேக்வர்டு அண்ட் ரூரல் ஏரியா அப்படிங்கிறாங்க. பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்துதல், மூலதன சந்தை பின்தங்கிய பகுதிகளில் திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்குகிறது. கேபிட்டல் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக்வேர்டு ஏரியாவுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் லெவலில் வந்து ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க. இது பின்தங்கிய பகுதிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவி செய்கிறது. அதேமாதிரி பேக்வேர்டு ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் லெவலில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பின்தங்கிய மற்றும் கிராமப்புற பகுதிகளின் மேம்பாட்டு திட்டங்கள் நீண்டகால நிதியை வழங்குகிறது. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா, லாங் டேர்ம் ஃபண்ட் வந்து ஆர் ஆல்சோ ப்ரொவைட் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இன் பேக்வர்டு ஏரியா. சரிப்பா, ரூரல் ஏரியா, பேக்வர்டு ஆர் ரூரல் ஏரியாவுக்கு என்ன பண்ணுறாங்க, லாங் டேர்ம் ஃபண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கேபிட்டல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அயல் நாட்டு மூலதனம். கேபிட்டல் மார்க்கெட் மேக்ஸ் பாசிபிள் டு ஜெனரேட் ஃபாரின் கேபிட்டல், இந்தியன் ஃபார்ம் ஆர் ஏபிள் டு ஜெனரேட் கேபிட்டல் ஃபண்ட் ஃப்ரம் ஓவர்சீஸ் மார்க்கெட் பை வே ஆஃப் பான்ஸ் அண்டு அதர் செக்யூரிட்டி. கவர்மெண்ட் ஹேஸ் லிபரலைஸ்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு எஃப்டிஐ இன் த கண்ட்ரி. திஸ் நாட் ஓன்லி பிரிங் இன் ஃபாரின் கேபிட்டல் பட் ஆல்சோ ஃபாரின் டெக்னாலஜி விச் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. சரியா, அயல்நாட்டு மூலதனத்தை திரட்ட உதவி புரிகிறது. சரியா, கேபிட்டல் மார்க்கெட் வந்து என்ன பண்ணால், ஃபாரின் கேபிட்டலை வந்து என்ன பண்ணுறது, ஜெனரேட் பண்ணுறது, நம்மளுக்கு வந்து பாசிபிளாக ஏற்படுத்தி வந்து கொடுக்குது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நினச்சிட்டு இந்திய நிறுவனங்களின் பத்திரங்கள் மற்றும் இதர பத்திரங்கள் மூலம் அயல்நாடுகள் மூலதன நிதி திரட்ட வழிவகை செய்கிறது. சரியா, அதேமாதிரி இந்தியன் ஃபார்ம் ஆர் ஏபிள் டு ஜெனரேட் கேபிட்டல் ஃபண்ட் ஓவர்சி மார்க்கெட். சரியா, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய நிறுவன பத்திரங்கள் மற்றும் இதர பத்திரங்களை அயல்நாடு மூலதன நிதி வந்து நம்ம திரட்டுறதுக்கு வழிவகை வந்து செய்கிறாங்க. அதேமாதிரி அரசு தாராளமயமாக்கல் மூலம் அந்நிய முதலீடுகள் திரட்டுகிறது. சரி, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஹேஸ் லிபரலைஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த கண்ட்ரி. சரி, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, மூலதன நிதியை திரட்ட வழிவகை செய்கிறது. அரசு தாராளமயமாக்கல் மூலம் அந்நிய முதலீடுகள் திரட்டுகிறது. சரியாப்பா, அதேமாதிரி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லிபரலைஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து கலெக்ட் வந்து பண்ணுறாங்கங்கிறாங்க. அதேமாரி முதலீடு மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு தேவையான அந்நிய தொழில்நுட்பங்களை நம் நாட்டிற்கு கொண்டு வருகிறது. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நாட்டுக்கு என்ன வந்து தேவையாக வந்து இருக்குதோ, கேபிள் வந்து என்ன இருக்கோ, ஃபாரின் டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஈஸி லிக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எளிய நேர்மைத்தன்மை வித் த ஹெல்ப் ஆஃப் செகண்டரி மார்க்கெட் இன்வெஸ்டர் கேன் செல் ஆஃப் தேர் ஹோல்டிங் அண்டு கன்வெர்ட் தம் இன் டு லிக்யூடு கேஷ். கமர்ஷியல் பேங்க் ஆல்சோ அலோ இன்வெஸ்டர் டு வித்ட்ரா தேர் டெபாசிட்டார் அண்டு வென் தே ஆர் இன் நீட் ஆஃப் ஃபண்டு. சரியா, இரண்டாம் நிலை சந்தையின் துணை கொண்டு முதலீட்டாளர்கள் தங்களின் பத்திரங்களை வந்து என்ன பண்ண முடியும்னாக்கா, முதலீட்டாளர்கள் துணை கொண்டு தங்களின் பத்திரங்களை விற்று நீர்மை ரொக்கமாக மாற்ற வழிவகை செய்கிறது. சிறப்பாக ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, லிக்யூரிட்டி கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். லிக்யூரிட்டிக்கே தன்னோட செகண்டரி மார்க்கெட்டில் தன்னையோட என்னது செக்யூரிட்டிஸை விற்று, சரியா, தன்னோட செக்யூரிட்டியாக பாண்ட்ஸை வந்து விற்று என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ரொக்கமாக கேஸை வந்து ஈஸியாக வந்து கேஸாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாற்றுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து ஏற்பாடு வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. முதலீட்டாளர்கள்
அதேமாரி முதலீட்டாளர்கள் அவர்களது தேவையின் பொழுது வைப்புகளை எடுக்க வணிக வங்கிகள் அனுமதிக்கின்றனர். அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்டர் வந்து அவங்களோட டெபாசிட்டை வந்து என்ன பண்ணுறாங்க எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தேவையான அனுமதி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டு, இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து பார்த்தது என்னது, ஃபங்க்ஷன்ஸ் அண்டு இம்பார்ட்டன் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்டு. சரியாப்பா, ஃபங்க்ஷன்ஸ் அண்டு இம்பார்ட்டன் ஆஃப் என்னது கேபிட்டல் மார்க்கெட்டு. நெக்ஸ்ட்டு இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் எவல்யூஷன் அண்டு குரோத்து. சரியா, இந்திய மூலதன சந்தை தோட்டம் மற்றும் வளர்ச்சி இந்த பீரியட் பிட்வீன் 1947 அண்டு 1973 மார்க்கெட்டு, த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் கேபிட்டல் மார்க்கெட்டு டூரிங் த பீரியடு பீரியடு ஏ நெட்ஒர்க் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சச்சாஸ் ஐஎஃப்சிஐ, ஐசிஐசிஐ, ஐடிபி அண்டு யூடிஐ, எஸ்எஃப்சிஸ் அண்டு எஸ்ஐடிசிஎஸ் வேறு எஸ்டாப்ளிஷ் திஸ் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரென்த் த்ரூ த கேபிட்டல் மார்க்கெட்டு. சரியா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 1947 முதல் 1973 வரையிலான காலத்தையும் மூலதன சந்தையின் கட்டமைப்புக்கான வளர்ச்சி காலம் என்று கூறலாம். இந்திய மூலதன சந்தை தோட்டம் மற்றும் வளர்ச்சி. சரியா, அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு யூடிஐ, எஸ்எஃப்சிஎஸ் மற்றும் எஸ்ஐடிசி போன்றவை உருவாக்கப்பட்டன. இந்நிறுவனங்கள் மூலதன சந்தையை வளப்படுத்த மிகவும் உறுதுணையாக இருந்தனர் அப்படிங்கிறாங்க. சரியப்போ 1947 முதல் என்ன பண்ணியிருக்காங்க, 1947 முதல் 1973 வரையிலான காலத்தை மூலதன சந்தையின் கட்டமைப்பு வளர்ச்சி காலம் என்று கூறலாம். சரியா, 1947 1973 வரைக்கும் அது வந்து என்னது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் மார்க்கெட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிடலாம், டியூரிங் திஸ் பீரியட் நெட்ஒர்க்கு ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு வளர்ச்சி காலம் இக்கால மேம்பாட்டு நிதி நிறுவனங்களை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஐஎஃப்சிஐ, ஐசிஐசிஐ, ஐடிபிஐ, யூடிஐ, ஐஎஸ்எஃப்சி மற்றும் எஸ்ஐடிசி போன்றவை உருவாக்கப்பட்டன. இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு இந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணாங்க, 1947 1973 வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேங்க்கில் என்ன பண்ணாங்க, அப்போ அந்த காலகட்டத்தில் தான் 1947 சுதந்திரம் கிடச்சப்பறம். சரி, அப்போ இருந்து என்ன பண்ணாங்க அது வந்து 1973 வரைக்கும் இதில் என்ன பண்ணாங்கன்னாக்கா உருவாக்கினாங்க அப்படிங்கிறாங்க. நிதி நிறுவனங்கள் மூலதன சந்தையை பலப்படுத்த மிகவும் உறுதுணையாக இருந்தது. சரி, அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து இருந்துச்சு. கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா ஒரு வலிமை தரக்கூடியதாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி டியூரிங் தி பீரியட் பிட்வீன் 1980 அண்ட் 1992 டிபஞ்சர் எம்ரேஜ் டாஸே பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரிசோர்ஸு மொபிலைசேஷன் இந்த பிரைமரி மார்க்கெட் இது பப்ளிக் செக்டர் பான்ஸ்வேர் இன்ட்ரடியூஸ்டு ஏ நம்பர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கேம் இன் டு எக்ஸிடென்ட்ஸ் தீஸ் தெர் வாஸ் ஏ மொமெண்டஸ் க்ரோத் இந்த செகண்டரி மார்க்கெட்டு. 1980 1992 வரையிலான காலத்தில் பிரைமரி மார்க்கெட்டுக்கு தேவையான வளங்கள் சோர்ஸஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் முதன்மை சந்தைக்கு தேவையான சக்தி வாய்ந்த வளங்களை வந்து சேகரிக்கிறதுக்கும் கடனீட்டு பத்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஆவணமாக செயல்பட்டது. டிபெஞ்சர் தான் என்னவாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக என்ன வந்துருந்துச்சு, டிபெஞ்சர் வந்துருந்துச்சு. இது ஒன் மார்க்கு டிபெஞ்சர் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதேமாரி பொதுத்துறை பத்திரங்கள் வெளியிடப்பட்டதோடு பல பங்கு சந்தைகளும் உருவானது. சரி, அதேமாரி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பொதுத்துறையினர் பப்ளிக் கார்பரேஷன் வந்து பப்ளிக் செக்டர் வந்து என்ன பண்ணாங்க, பத்திரங்கள் வந்து வெளியிடப்பட்டதோடு பல பங்கு சந்தைகளும் என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க. சரியா, இரண்டாம் சந்தையின் அபரிதமான வளர்ச்சி அடைந்தது. அதேமாதிரி இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தோன்னா செகண்டரி மார்க்கெட் என்னாச்சு, ரொம்ப வந்து டெவலப் அபரிவிதமான வளர்ச்சி வந்து அடைஞ்சு மொமெண்டோஸ் க்ரோத் இந்த செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு முதன்மை சந்தை மற்றும் இரண்டாம் சந்தையை ஒழுங்குபடுத்தும் அமைப்பாக எஸ்எபி உருவானது அப்படிங்கிறாங்க. சரியா, வளர்ச்சி வந்து இரண்டாம் நிலை சந்தை என்ன ஆயிடுச்சு, வளர்ச்சி வந்து அடைஞ்சது.
அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. செபி எம்ப்ரேஜ்டு ஆஸ் ஆஸ் அன் எஃபெக்டிவ் ரெகுலேட்டரி பாடி ஃபார் த ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்டு அண்ட் அஃபோர்ட் ஏ மெசர் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு ஸ்மால் இன்வெஸ்டர் நியூ ஃபினான்ஷியல் சர்வீஸ் சச்சாஸ் கிரெடிட் ரேட்டிங் வாஸ் இன்ட்ரடியூஸ் அப்படிங்கிறாங்க. முதன்மை சந்தை மற்றும் இரண்டாம் நிலை சந்தையினை ஒழுங்குபடுத்தும் அமைப்பாக செபி உருவானது. சரியாப்பா, செபி வந்து என்ன பண்ணுச்சு, ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அமைப்பாக வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாடி கார்பரேஷன் என்ன ஆச்சு, அது வந்து உருவானது. மேலும் சிறு முதலீட்டாளர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கியது. சரியா, அதுமாதிரி ஸ்மால் இன்வெஸ்டருக்கு என்ன பண்ணுச்சு, ரொம்ப பாதுகாப்பாக வந்து கொடுத்துச்சு, ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பொதுநிதி சேவையான கடன் மதிப்பீடு அறிமுகப்படுத்தப்பட்டது. கிரெடிட் ரேட்டிங் வந்து என்ன பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு ஏ நம்பர் ஆஃப் கமிட்டிஸ் வேர் கன்ஸ்டியூட்டட் இன் ஆர்டர் டு சஜஸ்ட் மெசர் டு ரீஃபார்ம் அண்டு ரீஸ்ட்ரக்சர் த ஒர்க் ஆஃப் த செகண்டரி மார்க்கெட்டு அண்டு காஸ் வயான்ஸ் இன் த ப்ரைமரி மார்க்கெட்டு. சம் ஆஃப் தீஸ் கமிட்டிஸ் வேர் கமிட்டி அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒர்க்கிங் குரூப் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட்டு எ ஸ்டடி குரூப் ஃபார் கைட்லைன் ரிலேட்டிங் டு வேல்யூவேஷன் அண்ட் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்டு எ ஹை பவர்டு ஸ்டடி குரூப் ஆன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு எ கமிட்டி ஆன் ட்ரேடிங் இன் பப்ளிக் செக்டர் பாண்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் சந்தையின் வேலைகளை மறுசீரமைப்பு மற்றும் மதிப்பீடு செய்து ஆலோசனை வழங்க பல குழுக்கள் உருவாக்கப்பட்டன. சரியாப்பா, இதில் வந்துட்டு என்ன பண்ணாங்க, செகண்டரி மார்க்கெட்டில் அந்த ரீஸ்ட்ரக்சர் வந்து பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணாங்க, அதேமாதிரி பல குழுக்கள் வந்து என்ன பண்ணாங்க, கன்சல்ட் வந்து பண்ணுறதுக்காகவும் ரீஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணாங்க, நிறைய வந்து கமிட்டி வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து உருவாக்குனாங்க. அதேமாதிரி அக்குழுக்கள் ஆவண அமைப்பு மற்றும் மேலாண்மை பங்கு சந்தை மேனேஜ்மெண்ட் ஸ்டாக் சரியா கமிட்டி ஆன் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேலாண்மை பங்கு சந்தை முதன்மை சந்தையின் வளர்ச்சிக்காக வேலை செய்யும் பொது பங்கு சந்தையை உருவாக்கும் மற்றும் பொதுத்துறை பத்திரங்கள் மற்றும் பரஸ்பர நிதி ஆகியவற்றை வர்த்தகம் செய்யும். புரிஞ்சுதா என்ன சொல்கிறாங்கன்னா, முதன்மை சந்தையின் வளர்ச்சிக்காக வேலை செய்யும் யார் வந்து வேலை செய்கிறாங்க, அந்த கமிட்டி. சரி, அதேமாதிரி பொது பங்கு சந்தையை உருவாக்கும் அதேமாதிரி உருவாக்குறாங்க மற்றும் பொதுத்துறை பத்திரங்கள் மற்றும் பரஸ்பர நிதி ஆகியவற்றை வர்த்தகம் செய்யும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவாப்பா, இப்போ புரிஞ்சுதா, நியூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏ கமிட்டி ஆன் ட்ரேடிங் இன் பப்ளிக் செக்டர் பாண்ட்ஸு அண்ட் யூனிட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவாப்பா, அதுமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு நியூ ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன். சரி, நியூ ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா புதிய நிதி நிறுவனங்கள். சரியா, புதிய நிதி நிறுவனங்கள் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா என் நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபினான்ஸு ஹவ் பீன் எஸ்டாப்ளிஷ்டு டு கேட்டர் டு த கிரெடிட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் செக்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் நீடு எ ப்ரீஃப் அவுட்லைன் ஆஃப் தோஸ் இன்ஸ்டியூட்டிஸ் ப்ரெசன்டட் பிலோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. புதிய நிறுவனங்கள் தொழிற்சாலைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக புதிய நிறுவனங்கள் நிறுவப்பட்டு உருவாக்கப்பட்டு கடன் அளிக்கப்பட்டது. சரியா, தொழிற்சாலைகளும் இண்டஸ்ட்ரியலோட என்ன பண்ணாங்க, தேவை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு புதிய நிறுவனங்களை வந்து என்ன பண்ணாங்க, அங்கே உருவாக்கி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கடன் வசதியை வந்து என்ன பண்ணாங்க சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கடன் வசதிகளை வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கொடுத்தாங்க. சரி, அதில் என்னென்ன வந்துங்கிறது என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்க்கலாம்.